எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பல சுவாரஸ்யமான சினிமா இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம் அந்த எல்லாம் என்னன்னு பாக்கலாம் விஜய் சேதுபதி இப்படி செய்யலாமா விஜய் சேதுபதி ப்ரொடியூசர் தலையில மொளகா ஆர்டரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சுந்தர்ஜி சார் என்ன நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாங்கள் மட்டும் இல்லை சும்மாவா அப்படின்னு சொல்லி நம்மால் வந்துட்டாருங்க தங்கலான் படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு இதற்கு முன்னாடி அவரோட அடுத்த படம் என்னன்னு அப்டேட்ஸ் வந்திருக்கு சிதார்த் அவரோட அடுத்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்குங்க ரஞ்சித் தங்கலான் படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு ஜூலை மாதம் ரிலீஸ்னு பேசப்படுது இது இதற்கு முன்னாடி அவரோட அடுத்த படம் என்னன்னு அப்டேட்ஸ் வந்துருக்கு இப்போ சமீபத்தில் நடந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணார் வேட்டுவம் அந்த லுக் போஸ்டரை பொழுது ஒரு பக்கம் புலி இந்த பக்கமாகவும் இன்னொரு பக்கம் புலி இந்த பக்கமாகவும் இருக்கு ஆனால் அதை நல்லா உள்ளித்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற புலிக்கு எல்லாமே நிலா இருட்டு அது மாதிரியும் இருக்கு கீழே இருக்கிற எல்லாமே சூரியன் அந்த மாதிரி வெளிச்சத்தோடையும் பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்கங்க இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம அத்தகட்டி தினேஷ் திருப்பியும் இணையிறாரு அதுக்கப்புறம் ஆர்யா சார்பட்டா டூக்கு உடம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் இந்த படத்தில் வில்லன்னு பேசப்படுறாரு இதில் ரொம்ப முக்கியமான கேரக்டரு நம்ம அசோக் செல்வன் இப்போ அசோக் செல்வன்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா பெரிய படத்தில் அவர் பேர் இல்லாமல் வெளியே வரதே இல்லை சமீபத்தில் தக் லைஃப் கூட பார்த்துருப்பீங்க இந்த போஸ்டரை பார்க்கும்பொழுது பாரஞ்சித் அவர்கள் பழங்குடி மக்களின் தலைவரான பிர்சா முண்டா அவர்களின் வாழ்க்கை வரலாற படமாக எடுக்கிறதா இருந்துச்சு ஆனால் இந்த போஸ்டரை பார்க்கும்பொழுது காடு புலி பிர்சா முண்டா இதற்கும் அதற்கும் எதாவது சம்மந்தம் இருக்குமோ பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும் தமிழ் சினிமா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தாங்க போய்கிட்டு இருக்குது இப்போ சமீபத்தில் அரண்மனை ஃபோர்னு ஒரு படம் பின்னி பெடல் எடுத்துருச்சுங்க நூறு கோடி ரூபா வசூல் இப்போ ஓடிடி ரிலீஸ் வேறு சுந்தர்ஜி சார் என்ன நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி நம்மால் வந்துட்டாருங்க வேறு யார் நம்ம லாரன்ஸ் தான் காஞ்சனா ஃபோர் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியே விட்டாங்கங்க வழக்கம் போல நம்ம ராகவா லாரன்ஸ் அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் பண்ணுறாரு அவர் தான் கதை திரைக்கதை வசனம் எல்லாமே எழுதி பண்ணுறாரு காஞ்சனா த்ரீல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாடலும் ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துலையும் அதே மாதிரி பண்ணுற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ அப்படி பண்ணும் போது நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வளர்ந்து வருவாங்க ஆல் த பெஸ்ட் சார் நெருப்ப கூட தொல்லாண்டா கருப்பு தொடடாது எடா மூனே ப்ரொடியூசர்க்கம் ஆக்டரும் டேரக்டர் கம் ஆக்டரும் ஒன்று சேர போகிறாங்க புரியலல்ல அட நம்ம ஃபர்த் ஃபாஸிலும் எஸ் ஜே சூர்யாவும் ஒன்று சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க ஆனால் அது ஒரு மலையாள படம் பிளாக் பஸ்டர் படம் ஜெய ஜெய ஹே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கிய விபின் தாஸை அந்த படத்தை இயக்க போகிறாரு அந்த படம் என்ன மாதிரி ஒரு பிளாக் ரன் இருந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்க்ரீனில் அதுவும் சமீபத்தில் ஆவேஷம்னு ஒரு படம் ஒன் மேன் ஷோ கொடுத்தாரு நான் இவ லோக்கல் சப்போர்ட் உண்டாக்குறேன் ஜி அவமார திருப்பி அடிக்கேன் ஜி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே screenல பாக்கும் போது ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்க போகுதுங்க அப்புறம் பை தி வே மாலிவுல்ல இன்னொரு அப்டேட் இருக்கு நம்ம மம்முக்கா இருக்கார்ல மம்முக்காவும் நயன்தாராவும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க அதை நம்ம கௌதம் மேனன் இயக்க போறாருன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் வெளி வந்த நியூஸ் இதோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது இனிஷியல் ஸ்டேஜில் தமிழ் மலையாளம் இவங்க ரெண்டு ரெண்டு லாங்குவேஜில் எடுக்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க மோர் லாங்குவேஜஸ் ஆட் ஆகலாம் பேன் இந்தியனாவே ரிலீஸ் ஆகலாம் ஆல்ரெடி மம்முக்காவுக்கு இந்த இயர் பிரம்மயுகம் பயங்கரமான ஒரு ஹிட்டு ஸோ என்ன அப்டேட்டுன்னு சொல்லி அவங்க அஃபீஷியல் அப்டேட் வர வரைக்கும் காத்திருப்போம் கோலிவுட்டில் போன வருஷம் சிறந்த படம் அப்படின்னு சொல்லலாம் சித்தா சித்தார்த் அவரோட அடுத்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்குங்க மிஸ் யூ அதுதான் அங்கே படத்தோட பேர் படத்தோட ஃபஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட் லுக்கை பார்க்கும்பொழுது பேகை மாட்டிட்டு ஒரு பிங்க் பேக் ட்ராப்பில் அவர் எங்கேயோ நடந்து போகிறாரு எதையோ தேடி போகிறாரு ஒரு அட்வென்ச்சர் இல்லை ஒரு ட்ராவல் சார்ந்த படமாக இருக்கும் அது மோர் அப்டேட்ஸ் நம்மளுக்கு டீசர் ட்ரெய்லர் அதெல்லாம் வரும்போது தாங்க தெரியும் போன வருஷம் சித்தா கொடுத்த மாதிரி இந்த வருஷம் மிஸ்யூங்கிற ஒரு தரமான படத்தை கொடுப்பாருன்னு நம்புவோம் மோலிவுட் கோலிவுட் இந்த ரெண்டு அப்டேட்ஸும் பார்த்தாச்சு கொஞ்சம் டாலிவுட் பக்கம் வருவோம் ஆனால் இது சினிமா நியூஸ் இல்லைங்க ஒரு அண்ணன் ஒரு தம்பியை பற்றின கதை பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் ஸ்டார் சிரஞ்சீவியும் மீட் பண்ணது இப்போ சமீபத்தில் நடந்த ஏபி அசெம்பிளி எலெக்ஷனில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணவர்கள் அவர்கள் இருபத்தோரு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காரு அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் வெற்றி பெற்ற கையோட மெகா ஸ்டார் சிரஞ்சீவி வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ இணையதளத்தில் இப்போ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரோட ஐம்பதாவது திரைப்படம் மகாராஜா இந்த படம் ஜூன் பதினாலாம் தேதி உலக அளவில் திரை திரையரங்குக்கு வருது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்காக துபாயில் புர்ஜ் கலிஃபா அந்த இடத்துக்கு இந்த டீம் குரூ போயிருக்காங்க இப்போ இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இப்படி செய்யலாமா விஜய் சேதுபதி ப்ரொடியூசர் தலையில் மிளகார அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி விஜய் சேதுபதி இதை பண்ணலங்க துபாயில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஐம்பது சதவீதமும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் ஒரு இருபத்தஞ்சி சதவீதமும் இந்த படத்தை ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ணுற யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு இருபத்தஞ்சி சதவீதமும் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அது தெரியாமல் இணையதளத்தில் இப்படிலாம் இருக்கோம் ஏங்க விஜய் சேதுபதி என்ன மாதிரி ஒரு கலைஞன் நம்ம தமிழ் சினிமாவிலேயே போற்றப்பட வேண்டிய ஒரு கலைஞன் தெலுங்கில் ப்ரூவ் பண்ணிட்டாரு ஹிந்தியில் வெப்சீரிஸாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் ஜவான் வேர்ல்டு வைட் பேசப்பட்டுச்சு அதில் ப்ரூவ் பண்ணிட்டாரு தமிழ் சினிமாவில் நேஷ்னல் அவார்டு வாங்கியாச்சு இன்றைக்கும் கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி நம்மலாம் இருக்கோம் இந்த படத்தில் நடித்ததும் இல்லாமல் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காருங்க இது தவிர ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்காக ஆரம்ப காலங்களில் நிறைய படம் பண்ணி கொடுத்துருக்காரு பிரண்ட்ஷிப்காக படம் அவரு இப்படி ப்ரொடியூசர் தலையில மிளகா அறிக்கணும்னு அவசியம் இல்லைங்க